கமிஷன் ஏஜென்சிஸ் முதலே போடாம நவகாம நொங்கு திங்கணும் அது புதன் வேற ஒண்ணுமே இல்லை புரியுதா. அதே மாதிரி கடவுள்களில் புதனை குறிக்கக்கூடிய ஒரு விஷ்ணு, அதை விட நாரதர் அவருடைய அவதாரம் தான் நாரத பெருமான். ஞானியாக இருக்கிறார், புதிசாலியாக இருக்கிறார், அவரை விட அறிஞர் சிறந்தவர் யாருமே இல்லை. புராணங்களில் கூறப்படுகிற விஷயம் நாரதம் தான். அந்த நாரதர் யாருடைய ஆதிக்கம், புதனுடைய விங்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் கிரகம் என்பது இறை தூதுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நாரதர் என்ன பண்ணுவாரு, ஒரே விஷயம்தான், நாரதரே வாருங்கள் வாருங்கள் உலகத்தில் இரவுதான் சிறந்தது இல்லையா நாரதரே அப்படின்னு தான் கேட்பாங்க. யாரு மலை பார்வதி அம்மா கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, விஷயம் அவ்வளவுதான், நேரம் போய்கிட்டே இருக்கும்போது யார பாக்குறாங்க, சரஸ்வதி அம்மையார பாக்குறாங்க. அம்மையாரே வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கீர்கள், நலமாக இருக்கிறோம். நான் கூட தங்களை எதற்கோ பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எதற்கு நடந்த என்ன விஷயம் உடனே சொல்லுங்கள். எங்க ஒரு சை சஸ்பென்ஸ் வைக்கிறோமோ அங்கதான் ஒரு என்ன ஏற்படுற கியூரியாசிட்டி ஏற்பட ஆரம்பிக்கும். வீட்டுக்காரமான போய் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் உன்னை பத்தி சொல்லணும்னு நினைச்சேமா மறந்துட்டேமா அப்படி மட்டும் சொல்லி முன்னாடி போக மாட்டாங்க. என்ன அது என்ன ஞாபகம் வந்துச்சா சொல்லுங்க, இதே மாதிரிதான் காணும். அதே மாதிரி ஒரு கியூரியாசிட்டி என்ன பண்றாரு ஏற்படுத்துகிறார். அலைமகன் சொல்றது உலகத்தில் சொல்றது வீரம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன சொல்வாரு, மலைமலை சந்தித்தாய் அவரும் நன்றாக இருக்கிறார், ஆனால் அவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம், தப்புன்னு சொல்ல ரைட்டு சொல்லல, சந்தேகம் ஏற்படுகிற தாயே என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்கும்போது, உலகில் சிறந்த விஷயம் வீரம் மட்டும்தான் அவர் போட விட்டு மட்டுமே அப்படிங்கிறதுதான் போறாரு என்று உரைத்தார்கள். ஆனால் எனக்கு அது ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் கல்வி இல்லாமல் வீரம் வந்து என்ன பயன், அவங்க சொன்னதை மாத்தி சொல்ல அதே விஷயம் தான் சொல்ற ஸ்லாங் என்ன பண்றாரு, நீரே எல்லாத்தையும் படித்திருக்கிறீர், ஞானம் உணர்ந்தவர், எல்லா விஷயம் தெரிஞ்சவர், நீங்கள் போய் நம்பலாமா, உலகில் சிறந்தது கல்வி தானே, வீரம் இல்லையே, ரெண்டு பேரும் தெரிஞ்சா அடுத்தாண்டு போனியா, இந்த மாதிரி போட்டுட்டே வந்துருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தோடு வந்திருக்கிறீர்கள், நாரதன் கிரகம் நம்மையில் முடியும் என்பார்கள். அப்போ அந்த கிரகம் அந்த புதன், புதன் தான் யாராக இருக்கிறான், நாரத முனியாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான். அவன் டைரக்டா எதுவுமே இன்வால்வ் ஆகல, அவன் விட்டு முடிஞ்சு அவன் போயிட்டான். என்ன சந்தேகம் தெரிந்து நலமாக இருக்கிறீர்களா அப்படி கடைசியா தான் டைம் பண்ணி அடிச்சு உள்ள வருவாரு, புரிதல் முடியறதா இல்லையா. அப்போ அவர் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்கிற உடல் உழைக்கிற சண்டை போடுதல் எதுவுமே பண்ணல, ஆனா அவர் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு, இதுதான் புத்திசாலித்தான். ஆனால் அந்த நாரதருடைய கழகம் நன்மையில் முடிய வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் புதன் என்னவா இருக்கணும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும், தீயகரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் தீயனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கணும். இதே யாராவது ரெண்டு பேரும் சேர்ந்து போனா புதன் நிலை சேர்ந்து போனா என்னவா இருக்காரு தீய எண்ணங்களை உடைய கெட்ட ஆதிபத்தியை பெற்று கெட்ட நிலையில் ஜாதகத்தில் உள்ள புதனாக அவர் இருக்கிறார். எல்லாரும் வீட்டிலும் ஒரு நாரதர் இருப்பாரு, வந்துட்டேன் நாரதர் ஆரம்பிச்சுடும் வரேன் அப்படிப்பாங்க. ரெண்டு பேரும் சிரிச்சு போனா அவங்க முடியாது, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அடைகிறாங்க அப்படின்னு இப்ப நான் அடுத்த அந்த வார்த்தை சொன்ன அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களையும் புதன் ஏற்படுத்த. அதாவது புதனுக்கு வந்து என்ன உடல் படம் இல்லை, என்ன படம் இருக்கிறது, புத்தி படம் இருக்கிறது. அப்ப அவர் எதையுமே புத்தியால் சாதிக்க நினைப்பார், உடல் படம் இல்லாதவர். அப்போ எந்த கிரகத்தோடு புதன் சேர்கிறாரோ அந்த கிரகமாக உருவெடுக்கிறார். நல்ல கிரகங்களோடு சேரும் பொழுது நல்ல மாதிரியாகவும், கெட்ட கிரகங்களோடு சேரும் பொழுது கெட்ட கிரகமாகவும் உருவெடுக்கிறார். புதன் என்பவன் புத்திசாலித்தனம், உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களை நல்வழியில் செயல்படுத்தினால் நீங்கள் நல்ல விஷயங்களை அடைந்து நல்லவர்களாக உருவாக்குவீர்கள். தீய வழிகளில் நீங்கள் பயன்படுத்தினீங்க தீயவர்களாக உருவாகுவீர்கள். நாட்டை காப்பாற்றல் பயன்படுத்தினா
பெரிய அவார்டு ரிவார்டு பரம்பிக் சக்கரான்னு பாருங்க. அதே தீவிரவாதின்ற மாதிரி பண்ணீங்கன்னா தூக்கி உள்ள கொடுக்கும்னு போட்டு போயிருவாங்க. ஒரே வேலை தான், அவனும் துப்பாக்கி எடுத்து சொல்றான் எதிரிய, இவனும் துப்பாக்கி எடுத்து சொல்றான் எதிரிய, ரெண்டு பேரும் ஒன்னா பண்றாங்க. புரியுதா? இந்த புதன் என்பவன் அந்த புத்திசாலித்தனத்தை பிடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதுமே ஒரு இரும்பு எடுத்துக்கிறேன், அதிகமா காட்சி இருக்கீங்க அப்படின்னா அது மேற்பரப்புல கிரீன், டார்க் கிரீன்ல என்ன ஏற்படும், ஒரு படிவம் ஏற்படும், ஒருத்தட்டா கீழே விழுந்துடும், படம் இல்லாம இருக்கும், ஒரு லேயர் தெரியும், இரும்பு கருப்பு தான், ஆனா அந்த லேயரை பார்க்கும் போது என்ன தெரியும் உங்களுக்கு, பச்சையா தெரியும், கரும் பச்சையா. அதே போல சூரியன் என்பவன், புதன் என்பவன் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருந்துட்டு இருக்கிறதுனாலே இதனுடைய மேற்பரப்பான அதிகமான வெப்பத்தை வாங்கி வாங்கி என்னதாக மாறி இருக்கிறது, கரும் பச்சை நிறமாக தோற்றம் அளிக்கிறது. அப்ப சூரியனிலிருந்து கதிர்களை வாங்கி வெளியிடக்கூடிய புதன் என்ற கிரகம் கரும் பச்சை நிறத்தில் அதனுடைய வர்ணத்தை வெளியிட, அப்போ பச்சை நிறத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே யாருடைய ஆதிக்கம் உள்ளதாக இருக்கிறது, புதனுடைய ஆதிக்கம் உள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் விஷ்ணு பகவான் கருமை நிற கண்ணான்னாங்க, புதனுடைய அதிதேவதை விஷ்ணுவாக இருக்கிறார், நாரதராக இருக்கிறார், இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பச்சை நிறத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே சூரியனுடைய சரி புதனுடைய ஆதிக்கம். அப்ப பச்சை நிறத்தில் உள்ள நவரத்னங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரகதம் பச்சை, மரகதம் என்பது பச்சை நிறத்தில் கிடைக்கிறது, இந்த மரகதை பச்சை தான் புதனுடைய ஆதிக்கம் மிக்கதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்மீடியட்டா இருக்கிற ஒன்பது எண்கள் இன்டர்மீடியட் எது இருக்கும், அஞ்சுதான் இருக்கும், இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு, ஜீரோ சேர்க்காதீங்க, நடவடிக்கை முடியல அஞ்சு, அவன் தான் புதனுடைய ஆதிக்கம் மிக்கவனா இருக்கான். புரிய புரியலையா? புதன் கொண்டு இன்டர்மீடியட் மாதிரி இந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா இங்க போய் சேர்த்துக்குவான், அந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அங்க போய் சேர்த்துக்கிடுவான், அங்கே கொஞ்ச நாள் இங்கே இருப்பான், இவன் தோத்த மாதிரி தெரிஞ்சான், அவனோட இருந்து உபயோகப்படுத்தினேன், உங்களுக்கு தெரியும் அங்க இருந்த உபயோகத்தை நினைச்சிட்டு இருப்பேன், பெருமையா சொல்லுவேன் அப்படின்னு ஜெயிச்ச பக்கம் போய் ஜெயிச்சுவான். இங்க ஜெயிச்சுட்டேனே இவன் தோத்தவனா, அவன் ஜெயிக்கிற பழைய ஜெயிச்சவனுக்கு சும்மா பண்ண நினைச்சீங்களா, அவனை போய் நோட்ட உண்டு அவனுடைய விஷயமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைப்போனேன், அப்படி நீங்க கிட்ட போட்டு இங்கே சேர்ந்துருவான். அப்ப இந்த மாதிரி ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய வலு இல்லாத புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகமாக புதன் இருக்கிறது. இதன் குறிகாட்டக்கூடிய மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், புதன் கிழமையில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பச்சை நிறத்தில் உள்ள தானியம் என்னது, பாசி பெயர், பச்சை பெயர் சொல்லக்கூடியது, அதுதான் புதனுடைய தானியமாக இருக்கிறது, அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ புதன் ஓரையில் உங்களிடம் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார்னா என்ன சொல்லணும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சி, கதை எழுதுதல், கவிதை எழுதுதல், வக்கீலா போறது, வாத்தியாரா போறது, ஜோசியரா போறது, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறது, கமிஷன் வச்சு பொருள் வேலை செய்யறது, எப்பவுமே ஒரு குழந்தைக்கு புத்தி புகட்டுவதில் தாய் தந்தை சொல்றதை கேட்கறதை விட தாய் மாமன் சொல்றதை யார் அதிகமா கேட்பா, குழந்தைகள் கேட்பார்கள். அப்ப அதனாலதான் தாய் மாமனை கொண்டே புதனுடைய காரணத்தை வச்சிருக்கோம். புதன் குறிக்கின்ற உறவு நிலை அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அதுதான் சொல்லணும். அம்மானு தனியா வந்தது தெரியலாம், அம்மா எப்படி உறவுகள் அம்மா சொல்லாதீங்கயா, தாய் மாமன் வழியா வருகின்ற உறவுகள், அம்மா கூட பிறந்தவங்க தாய் மாமன் அது எல்லாருக்கும் தெரியும், அவர் வழியாக வருகின்ற உறவுகள் யாரு, வழி வருகின்ற உறவுகள்னா பிற்காலத்துல வரக்கூடிய உறவுகளை சொல்றோம், அத்தை, அவங்களுக்கு பிறக்கூடிய குழந்தைகள், அந்த அத்தையோட அம்மா அப்பா, அதுதான் அவர் வழி வருகின்ற உறவுகள். தாய் வழி உறவுகள்னா தாய் ஆன பிறகு அவர் வழியாக வருகின்ற உறவுகள். புரியா புரியலையா?
அதாவது தாய் வழி உறவுகள், தாய்மாமன் வழி உறவுகள் எல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய உறவு முறைகள், ஏற்படக்கூடிய பாதியில் வரக்கூடிய உறவு முறைகள், இவை எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்திக்கிறோம். முடிகிறதா? இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் முதலா இருக்கு. அப்ப தாய்மாமன் பற்றிய கேள்விகள், தாய்மாமன் பற்றிய சிந்தனைகள், புத்திசாலித்தனம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், இதைத்தான் இந்த ஓரையிலே பேசுவாங்க. உலோகம் வந்து மெர்க்குரி, உலோகமும் அல்ல அலோகமும் அல்ல, ஆனால் உலோகம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்மநிலையில் உள்ள ஒரே உலோகம், அத்தனை படம் இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? உலோகம் என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா அடிக்கிறோம், கம்பி எடுத்து அடிக்கிறோம், காப்பர் கம்பி எடுத்து எழுத்து படிக்கும், பலம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஆனால் பலமே இல்லாத ஜெம்ப இல்லாத உலகம் என்ன? அதோட மெர்க்குரி தான் இதனுடைய உலோகமாக இருக்கிறது. ஆனால் மெர்க்குரி எந்த உலோகத்தினாலும் கலக்கும், எதிர்கிட்ட போனாலும் அது தன் மீது ஈர்த்து கொள்ளும். முதலுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் யாரோட சேர்றாங்களோ அவங்கள்ட்ட உள்ள எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து தான் நடத்துவாங்க. அவங்க ஆப்போசிட்ல போய் சேர்ந்தாங்கன்னா ஆப்போசிட்ல மாதிரி சேர்ந்துருவாங்க. உலகத்தோடு சேர்ந்தால் உலோகமாகவும், அலோகத்தோடு சேர்ந்தால் அலோகமாகவும், எதோட சேர்ந்ததோ அதுவாகவும் மாறக்கூடியது. அப்போ அதுல என்ன இல்ல? சுயபலம் என்பது இல்லாத ஒரு கிரகம் புதனாக இருக்கிறது. தன்னுடைய அப்சர்விங் கெப்பாசிட்டி, புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைதான் புதன் குறிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முரட்டுக்காயின் ஒரு படம் வந்துச்சு, முரட்டுக்காயில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? சுருளி அவருடைய குடும்பத்தையே என்ன படம் பார்க்காத மாதிரி எல்லாமே இருப்பது. முன்னாடி பழைய காலத்துல பிறந்தவங்க பொதுவாக எம்எல்எஸ் பேரன் பாட் பாடிக்கிறதா இருந்தீங்க. அப்போ அந்த சுருளிக்கு வந்து என்ன இருக்காருன்னா, சுய உடல் பழுது இருக்காரு. இவருடைய குடும்பத்தை என்ன பண்ணிருவாங்க? அப்பயே தீ வச்சு கொளுத்தி வந்து காலி பண்ணிடுவாங்க. இவன் மட்டும் எப்படியாவது தப்பிச்சு இவனை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு அப்பா தான் பண்ணிடுவாரு, கொடுத்து தூக்கி போட்டுருவாரு. பெரிய அந்த பையன், அந்த பையன் மட்டும்தான் குழப்பான். ஆனா அந்த பையனுக்கு என்ன இல்லை, சுய பலம் இல்லை, அவனை வில்ற அளவுக்கு பொருளாதாரமும் இல்லை, உடம்புலையும் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்ப எப்படா பழிவாங்கன்னு தெரியாது. அவங்க வீட்டுல போய் கணக்கு பிள்ளையா இருப்பாரு. கரெக்டா அவருக்கு ஆப்டான ஆள் வருவார். யாரு? ரஜினிகாந்த். ரெண்டு பேரும் சித்து முடிஞ்சு விட்டு என்ன பண்ணிடுவாரு, பகைமையை அவர் திருத்து கொள்கிறார். இதுதான் புதனுடைய விசாரித்தனம். சாணக்கியன், சாணக்கியரால் என்ன பண்ண முடியாது? போய் ஒரு நாட்டுடைய போரில் போர் புரிஞ்சோ போர் தலைப்படையோ அவனை வெல்ல முடியாது. ஆனால் சந்திரகுப்தர் என்ன பண்றான்? அவர் தயார் பண்றாரு, பெரிய ஒரு சரித்திரத்தை படைக்கிறார். இந்த மாதிரி உரியவர்கள் எல்லாருமே புதனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் இந்த பக்கம் சகுனி என்னவா இருக்கிறாரு? தீய ஆதிக்கம் உள்ள புதனுடைய ஆதிக்கம் மிக்கவராக இருக்காரு. இவர் கௌரவரை அழிப்பதற்காக, சாரி, பாண்டவர்களை அழிப்பதற்காக கௌரவர்கள் பக்கத்திலிருந்து தூண்டுதல் செய்கிறார். ஆனால் அந்த பக்கம் நாரதர் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா. ரெண்டு பேருமே தாய்மாமன்கள், அதையும் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா அவர் யாரையும் அழிக்க விரும்பல, பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. புரியவர் இல்லையா? அவர் நல்ல கிரகங்களுடைய ஆதிக்கம் பெற்ற புதன் கிரகம், இவர் தீய கிரகங்களுடைய ஆதிக்கம் பெற்ற புதன் கிரகம். ரெண்டு பேரும் பேச முடியல. இதனால் அழிவு ஏற்படுகிறது, அதனால் ஆக்கம் ஏற்படுகிறது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப புதனுடைய விஷயங்கள்ல கணிதம், கணிதம் சார்ந்த விஷயங்கள், கணித பாடங்கள், பாத்தியாரா போறது, ஆசிரியரா போறது, ஜோதிடரா போறது, ஏதாவது புதிய விஷயம் தெரிஞ்சுக்க போறது, டெக்னாலஜி போறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா மிக அற்புதமான இன்ஜினியரிங் சேர்க்கலாமா, அற்புதமா சேர்த்து நல்லா வருவாரு, மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வைக்கிறாமா, அற்புதமா படிக்க வைங்க. புரியவர் இல்லையா? இந்த மாதிரி ஏரோனாட்டிக்கல் டெக்னாலஜி ஏதாவது டெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள்ல படிக்க வைக்கிறாமா, அற்புதமா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்ற விஷயம் எல்லாம் புதன் கேள்வியில புதன்ல கேட்டாங்கன்னா சொல்லணும். இன்னும் சொல்ல போனா புதிசாலித்தனம் ரொம்ப ஒரு இளமையில் இருக்கக்கூடிய கல்வி. 12-13 வயசு வரைக்கும் என்ன கல்வி படிப்பீங்க? ஒரு 8-9-10 வரைக்கும் உள்ள கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் புதனா இருக்கு. அதுதான் அந்த பருவம் தான் புதன் குறிக்கக்கூடிய பருவம், அதனால வரக்கூடியது. அதனால இதை சார்ந்த விஷயம். அதே மாதிரி நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நோய்கள், நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நரம்புல ஏற்படக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் பிரச்சனைகள், பேசாம இருக்கிறது, ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறது, ரெண்டு காலும் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே
யாருடைய கண்கள் எல்லா உறுப்புகளும் ப்ராப்பரா செயல்படணும்னா நரம்பு நம்ம சரியா இருக்கணும். ஆனா வெறும் நரம்பு என்ன பண்ணாது, நிக்க கூட முடியாதனால தூக்கி விட்டா நூறு மாதிரி காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஸ்ட்ராங்கான அந்த கை வேலை செய்யணும்னா யாருக்கும் கூட அந்த நரம்பு வேணும். புரியா புரியலையா? இந்த நரம்பு பாதிப்படைஞ்சிருச்சாங்க, எத்தனை போலியா இந்த கையை தூக்க முடியாது, இறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய நாம கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அதே மாதிரி இந்த கிரகம் ஒரு அழி கிரகமாக இருக்கிறது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதே மாதிரி சனியும் ஒரு அழி கிரகம், இதை புரிஞ்சுக்கோங்க. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத திருமண குழந்தை, திருமண குழந்தை நார்மல் அது இருந்தாலும் சொல்லலாம். எல்லா விஷயம் மத்த எதா எல்லாத்துக்குமே நல்ல உடையில வந்திருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. புதன் உரையில வந்தாலே தாய் மாமன் வழி உறவுகள்ல வரக்கூடிய இல்ல தூரத்துறவுகள் வரக்கூடிய பெண்ணை தான் இவங்க பார்த்து